பல்லாவரம் பகுதியில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு தொகுதி மேம்பாட்டு நிதி 28.80 லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட 2 சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம், 4 உயர்மின் கோபுர விளக்குகளை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அப்போது பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு தொகுதி மேம்பாட்டு நிதி 28.80 லட்சத்தில் நெமிலிச்சேரி, குரோம்பேட்டை ஆகிய 2 குடியிருப்பு பகுதிகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்களையும், அதேபோல் பல்லாவரம், பழைய பல்லாவரம், பம்மல், அனகாபுத்தூர் என 4 குடியிருப்பு பகுதியில் உயர்கோபுர மின்விளக்குகள் அமைக்கப்பட்டன. இதனை நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு திறந்து வைத்தார். அப்போது பொதுமக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். உடன் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி, மண்டலக்குழு தலைவர்கள் ஜோசப் அண்ணாதுரை ஆகியோர் உடனிருந்தனர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.